ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோ அப்படின்றத தம்மையில் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஆனந்த் ஒரு கார் வாங்கிட்டானா, அதுவும் அவனோட யூடியூப் இன்கம்ல ஒரு கார் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் உண்மையிலே கார் வாங்கியிருக்கேன்டா. ஸோ இந்த கார் என்னோட யூடியூப் இன்கமில் வாங்கியிருக்கேன்னா, ஸோ என்னோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது காசு இருக்கலாம், இல்லாதவங்களாக இருக்கலாம், கோடீஸ்வரங்களாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனவு ஆசை அப்படின்றது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். ஒரு சிலவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும், ஒரு சிலவங்களுக்கு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட பேஷன், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஸோ அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, எனக்கு வாங்கணும்னு தோணின ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார் தான். ஸோ எனக்கு கார் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கணும் அப்படின்னா, ஸோ அது எந்த லெவலில் ஒரு பெரிய லெவலில் நம்ம ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கனவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனவு மாதிரி நினச்சிருந்து ஒரு நாள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் கார் வாங்கிட்டேன், ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த காரை வந்து நான் என்னோட காசில் வாங்கினேன்னா, அதுவும் என்னோட யூடியூப் இன்கமில் வாங்கினேன்னா, ஸோ என்னோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ போகலாமா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், 3, 2, 1. காரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு என்னப்பா பெரிய பணக்கார விட்டு பையன் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் டீட்டெயில்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ நம்மக்கிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நம்ம மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஸோ நமக்குன்னு ஒரு சில பேஷன் இருக்கும். ஸோ நமக்கு இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும், நம்மளால் வாங்க முடியாது தான், இருந்தாலும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இதை நம்மளால் செய்ய முடியும், இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். குறிப்பாக ஸோ நீங்கள் எப்படியோ அதே மாதிரி ஒரு பையன் தான் நான், ரொம்ப மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு வீட்டில் இருந்துலாம் 1 ரூபா கூட வாங்கலை. ஸோ என்னோட சொந்த காசு, என் பணத்தை 1 ரூபா முதக்கொண்டு யார் காசும் வாங்காமல் என்னோட பணத்தில் வாங்கின கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஸோ இவனோட காசை போட்டு வாங்கினான்னு சொல்றீங்களே, ஸோ அப்போ ஒரு வேளை யூடியூப்ல இவ்வளோ சம்பாதிக்கிறானா, ஸோ யூடியூப்ல வர்ற காசை வச்சு ஸோ இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதையும் சொல்றேன். ஸோ என்னோட யூடியூப்ல எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றதையும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் ஏன் வாங்கினேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ WWE தாண்டி ஸோ ரெஸ்லிங்கை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டிராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போனோம், அதுக்கப்புறம் ட்ரெயினில் போனோம், அதுக்கப்புறம் பைக்கில் போக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தோம். ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2-3 ஏரியா போயிட்டு வந்தோம். ஸோ கொல்லிமலை, ஏற்காடு, ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக கூட ஏலகிரி இருக்குது. ஸோ இன்னும் பார்க்க வேண்டிய
வேண்டிய ஏலகிரியே வந்து நீங்க பாத்துர்க்க மாட்டீங்க. சோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பாத்தீனா இன்னும் வரும். சோ நான் பைக்ல போன வீடியோலாம் நிறைய இருக்கு. சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ நீங்க ஒரு கார்ல போங்க, ஒரு 4-5 பேர் போங்க, சோ கேங்கா நீங்க फ्रेंड्सங்களோட போங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க. சோ உண்மையிலேயே फ्रेंड्स சர்க்கிள் பெருசா எனக்கு கிடையாது. சோ அதிகபட்சமா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அதுவும் நாங்க டிராவல் போற அளவுக்கு फ्रेंड्स அப்படினா 2-3 ஒரு 4 பேர் தான் வந்து பாத்தீனா இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீனா டிராவல் பண்றதுக்காகவும் முக்கியமா வந்து பாத்தீனா இந்த காரை வாங்கியிருக்கேன். சோ நம்ம வந்து பாத்தீனா சோ பைக்ல பஸ்ல ட்ரெயின்ல வந்து பாத்தீனா டிராவல் பண்ணியாச்சு. சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா காரை நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு கார்லயே வந்து பாத்தீனா நம்ம டிராவல் பண்ண போறோம். சோ ஃபுல்லா வந்து பாத்தீனா ஓட்ட கத்துக்கிட்டு கார்ல வந்து பாத்தீனா ஒவ்வொரு வரா போயிடு. சோ நம்ம vlog பண்ண போறோம். பஸ்ல போயும்போது ஒரு சில இடங்கள்ல நிறுத்தி நிதானமா வந்து பாத்தீனா vlog பண்ண முடியாது. பைக்ல போகும்போது வந்து பாத்தீனா கொஞ்சம் ரிஸ்கியாவும் வந்து பாத்தீனா இருக்கும். சோ கார்ல வாங்கணும்ன்ற ஆசை, கார் வாங்கியாச்சு, கார்ல போயிட்டு வந்து பாத்தீனா நம்ம vlog வந்து பாத்தீனா பண்ண போறோம். அதே சமயம் சோ ஓனா வீட்டு யூஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீனா இந்த காரை வந்து பாத்தீனா நான் வாங்கியிருக்கேன். சோ फ्रेंड्स ரொம்ப நேரமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீனா சொல்ல போறேன். சோ என்னோட YouTube இன்கம் எவ்வளவு, சோ நான் YouTubeல எவ்வளவு சம்பாதிக்கிறேன், யூடியூப்ல வர்ற வருமானத்தை வச்சு கார் வாங்க முடியுமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்ல அவ்வளோ இன்கம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ அவ்வளோ இன்கம் வரும். ஸோ கார் வாங்குற அளவுக்கு இன்கம் வரும், நமக்கு வருமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்க. ஸோ கார் வாங்குற அளவுக்கு என்னோட யூடியூப் சேனலில் இன்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரலை. கண்டிப்பாக சொல்ல போனால் கார் வாங்குற அளவுக்கு இன்கம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ காருக்கு 2 டியூ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலாம். ஸோ புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா 2 டியூ வேணால் வருஷத்தில் கட்டலாம். ஸோ வருஷத்தில் 2 டியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர்ற இன்கம்மை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கட்ட முடியும். ஸோ என்னோட சேனலோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆவீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் அமௌண்ட் வராது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்னப்பா வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. யூடியூப்பில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத, ஸோ நான் எக்ஸாக்டாக இன்கம் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேலே ஆக போகுது. ஸோ நான் இந்த ட்ராவல் பாய்ஸ் சேனலை பற்றி சொல்லலை, ஸோ வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த சேனல் மூலயமா தான் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ட்ராவல் பாய்ஸ் சேனல்லாம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கமே வர்றதே கிடையாது, இன்கமே கிடையாது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மேலே, ஸோ 1 மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே எடுக்காமல் மானிட்டைசேஷனே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூபை ரன் பண்ணேன். ஸோ யூடியூப்குள்ளே வரும்போது இன்கம் வரும், நம்ம சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ளே வரவே வராதிங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு யூடியூப்பில் இன்கம் வராது அப்படின்றது தான் உண்மை. ஸோ யூடியூப்பில் இன்கம் வரும், ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம நடத்துகிற சேனலை பொறுத்து, ஸோ நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்து, நம்ம நடத்துகிற கண்டென்ட் எப்படி, ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம், அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. காமெடி ஓரியன்டில் போனீங்க அப்படின்னா அதுக்கு 1 லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டை பொறுத்து, ஸோ நான் வீடியோ போடுறத பொறுத்து, அந்த வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதை பொறுத்து, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் எவ்வளோ எனக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு 2 மேபி 3 கூட ஆகலாம் ஒரு $100 வர்றதுக்கு. ஸோ ஒரு $100 அப்படின்னா, ஸோ யூடியூப்பில் $100 வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டில். ஸோ அந்த $100 வர்றதுக்கு ஸோ நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா 1 வரும். ஸோ எனக்குலாம் 2-3 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். $100 $78 வச்சுக்கோங்க. ஸோ 7,800 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். 2-3 ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்கம் எடுக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் 1,000 சம்பாதிக்கலாம். ஸோ லட்சக்கணக்கில் வியூஸ் போனால், நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் 1,000 சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்கில் வியூஸ் போச்சு அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும். நம்மளோட யூடியூப் சேனலோட ஸோ அதிகபட்ச வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ நான் போடுற வீடியோ 15,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ 1,000 வியூஸ் போச்சு அப்படின்னா யூடியூப் ஜென்ரேட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ 1,00,000
வியூஸு கூட வெறும் $2 தர்ற வீடியோலாம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 100,000 வியூஸ் போகிற அந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போடுற வீடியோ அடுத்த நாள் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்னையோட அந்த வீடியோ ஓவர். ஸோ இப்போ ராவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த வீடியோ இன்னையோட ஓவர். அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வியூஸ்ன்றது போகாது. ஸோ அன்னன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு மட்டும்தான் வியூஸ் போகும். ஸோ அதனால் நம்ம இந்த ரெஸ்லிங் சேனல்லாம் வச்சுக்கிட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்லாம் எடுக்க முடியாது. அதுவும் கார்லாம் வாங்குற அளவுக்கு இன்கம்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. பைக் காருக்கு ஸோ ஒரு டியூ ரெண்டு டியூ கட்டலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு, ஸோ இந்த இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி இருந்தால் போதும். ஸோ கேமராக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிருக்கேன். ஸோ இது புது கார் கிடையாது. ஸோ நம்மளால் புது காரும் வாங்க முடியாது. செகண்ட் ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கினேன். ஸோ யூடியூப் இன்கம் வச்சுலாம் கார் வாங்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. குறிப்பாக லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடி கணக்கில் வியூஸ் போனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நமக்கு எவ்வளோ வியூ போகுது, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட கண்டென்ட்டை பொறுத்து டெக் கண்டென்ட்னா அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க, காமெடி கண்டென்ட்னா அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கண்டென்ட். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட், அதனால அதுக்கு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தர மாட்டாங்க. ஸோ பெருசாக அதில் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ அதே சமயம் என்னோடய யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதை ஏன்டா நீ பீத்திக்கிற அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரெண்டு நாள் வீடியோ போடலை அப்படின்னா கூட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னாச்சு, ஏன் ரெண்டு நாள் வீடியோ போடலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபரெல்லாம் நான் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கனவு ஒரு கார் வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனுக்கு ஒரு கார் வாங்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்றது எனக்கும் தெரியும். ஸோ உங்களும் அதை உங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாள் ட்ரீம்லேருந்து ஒரு பொருள் வாங்குறது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த கஷ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் கிடையாது. ஸோ இது செகண்ட் ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன். ஸோ வலசரவாக்கம், சென்னையில் வலசரவாக்கம் வந்து தான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வாங்கினா. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காரை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ என்னோட யூடியூப் இன்கம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன பார்க்குறீங்க, இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னடா அவனுக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கார் ஓட்ட தெரியாதான். நான் கடைசியாக எப்போ கார் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக டிரைவிங் கிளாஸ் போனேன். ஸோ அங்கே ஃபார்மாலிட்டி கற்றுருவாங்க பார்த்தீங்களா, 1 கிலோமீட்டரு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் ரிவர்ஸில் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் காரையும் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டது கிடையாது. ஸோ எப்படியும் அதை வச்சு நமக்கு லைசன்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். ஸோ கார் கற்றுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ நம்ம நல்லா காரை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ட்ரிப் போக போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரிப் போகிறதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கற்றுக்கிட்டால் தான் அது 3 மாதம் இல்லை அது 6 மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கற்றுக்க போகிறேன். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் மூலயமா கற்றுக்கலாமா, இல்லை கொஞ்சம் மூவ் பண்ண தெரியும் அதை வச்சு நம்மளாக ஓனாக கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ஸோ யாராவது ஃப்ரெண்டை ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸோ கற்றுக்கலாமா, இல்லை நீங்களே கற்றுக்குங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார் கற்றுக்கிற வீடியோவையும், ஸோ கார் கற்றுக்கிற பார்த்தீங்கன்னா எப்படி கார் டிரைவ் பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோவையும் போடலாமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்கேன். பைக்குக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னா கூட பீஸ்ட்டுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நான் வீடியோவில் அந்த பேரை மென்ஷன் பண்ணதே கிடையாது. ஸோ இன்னும் கூட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போன வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஸோ இந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல பேராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காருக்கும் அந்த பேரே வச்சு ஸோ அந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை கூப்பிடுவோம்.
ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாள் கனவு, பல நாள் ட்ரீமு, ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து நீங்கள் ஒரு பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கியே இருப்பீங்க. ஸோ அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் கார் கற்றுக்க போகிறேன்.